அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்முடைய புரிதல் என்னென்னா ஒரு மோசமான கொடியவனை கூட ஒரு ஞானியின் ஒரே ஒரு வார்த்தை உத்தமனாக மாற்றிடும் நல்ல வழிக்கு கொண்டு போயிடும் இதை பற்றின ஒரு கதையை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி அந்த கதை என்னன்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு நூதனமான ஒரு திருடன் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனையும் அவன் வந்து ஒரு கெட்டிக்கார திருடனாக வளர்த்துறான் வளர்த்த பிற்பாடு அந்த திருடனுக்கு வந்து வயசாகுது அவன் இருக்கிற இறக்கிற தருவாயில் அவனுடைய மகனுக்கு சொல்றான் நான் இதுவரலாம் பல ஆண்டுகளாக திருடிட்டு இருக்கிறேன் ஒரு வாட்டி கூட நான் வந்து மாட்டிக்கூட மாட்டிக்கிற அளவுக்கு நான் வந்து எந்த ஒரு தவறையும் செய்யாமல் தேடி வந்திருக்கிற என் பேரை நீ காப்பாற்றணும் நீ என்ன மாதிரி வந்து ஒரு கெட்டிகார திருடனாக வந்து எப்பயுமே இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படி நீ இருக்கணும்னா உன் வாழ்நாள் முழுவதும் நீ என்ன பண்ணணும்னா எந்த ஞானிகளுடைய தரிசனமோ தரிசனத்தையும் நீ வந்து பெறக்கூடாது எந்த ஞானியினுடைய வார்த்தைகளையும் நீ கேட்கக்கூடாது ஞானிகளை பார்க்கவும் கூடாது ஞானிகளுடைய வார்த்தையை கேட்கவும் கூடாது இதை மட்டும் வாழ்க்கையில் நீ கடைபிடின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறார் இவன் அதே போல ஞானிகள் ஏதாச்சும் ஊரில் வந்தாலே அந்த சைடு போக மாட்டான் ஞானிகளுடைய பேச்சை எக்காரணத்தை கொண்டும் கேட்க மாட்டான் இப்படியே வந்து பல காலம் போயிட்டு இருக்குது இவன் வந்து இவனுடைய திருட்டு தொழிலும் ரொம்ப அமோகமாக நடந்துட்டு இருக்குது இவனை எந்த விதத்தையுமே வந்து கண்டுபிடிக்க முடில அப்படியே போயிட்டு இருக்குது ஆனால் இவன் வந்து இந்த திருறான்ற விஷயம் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியுது ஆனாலும் இவனை வந்து சரியான ஆதாரத்தோடு இவனை பிடிக்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது அப்போது வந்து ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பாதை ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஒரு பாதை வழியே நடந்து போயிட்டே இருக்கிறான் நடந்து போய்ட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சைடு திரும்பி பார்க்குறான் அங்கே ஒரு ஒரு ஞானியினுடைய சத் சங்கம் ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்குது இதை பார்த்தோன்னு என்ன பண்ண ஐயோ அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வந்துடுச்சு நம்ம வந்து ஞானியினுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது ஞானிகளுடைய தரிசனத்தையும் நம்ம பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு காதையும் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு அதை கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறான் அப்படி நடந்து போக சொல்ல கீழே இருந்த ஒரு கூர்மையான ஒரு முள் வந்து அவன் காலில் குத்திடுது அப்போ என்ன பண்ண அவனால் அடுத்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல கண்ணையும் திறக்க முடியல காதையும் காதில் இருந்து கையும் எடுக்க முடியல இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிட்டான் சரி என்ன பண்ணலாம் வேறு வழியில் இங்கேருந்து ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கையை எடுத்து இருக்கிற இருந்த முல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓடுறான் அப்படி அந்த கையை வந்து எடுத்து எடுக்கிற அந்த ஒரு கேப்பில் வந்து அவங்க காதில் வந்து ஒரு வார்த்தை வந்து விழுது என்ன வார்த்தை விழுதுன்னா தேவர்களுடைய பாதம் தரையில் படாது தேவர்களுடைய பாதம் தரையில் படாது தேவர்களுடைய நிழல் தரையில் விழாது அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் அந்த ஒரு ஒரு செகண்டில் அவன் காதில் விழுது டக்குன்னு எடுத்து போட்டு ஓடிடுறான் அப்படியே சில காலம் போயிட்டே இருக்குது அப்போ என்ன நடக்குது அவனை பிடிக்கிறதுக்காக அந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு பிளான் பண்ணுது என்ன பிளான் பண்ணுதுன்னா இவன் இரவு தூங்கிட்டு இருக்கும் போது இவனை வந்து அப்படியே ஒரு அந்த கட்டலோடு அழகாக தூக்கிட்டு போயிட்டு தேவலோகம் போல் ஒரு செட்டப் போட்டுறாங்க போட்டுட்டு இடத்துல இவனை வச்சிடறாங்க இவன் காலையில் கண்ணு வீழ்ச்சி பார்க்குறான் கன்று வீழ்ச்சி பார்க்கும்போது தேவர் போல தேவலோகத்து தேவன் போல ஒருத்தன் வேடம் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறான் அந்த திருட்டை முன்னாடி வந்து நின்றுட்டு இதை பாருப்பா நான் தான் தேவலோகத்துலேருந்து தேவன் வந்திருக்கிறேன் நீ வந்து ரொம்ப அற்புதமாக நீ வந்து உன்னுடைய வேலையில் நீ வந்து கட்டிகாரத்தனமாக இருக்கிற உன்னுடைய திருட்டை எங்களால் கண்டே பிடிக்க முடியல மக்களால் கண்டே பிடிக்க முடியல தேவனான எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ உண்மையை ஒத்துக்கிட்டால் உனக்கு எல்லா உன்னுடைய திருட்டு சைட்லேருந்து உனக்கு நான் வந்து மன்னிப்பு கொடுத்துற கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் வேஷம் போட்டு இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தேவனாக வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து இவங்ககிட்ட நைஸாக பேசுகிறான் என்ன பண்ணுறான் ஒரு சனன் டக்குன்னு உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறான் அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே கேட்டான் பாருங்கள் ஒரு ஞானியுடைய வார்த்தை ஞானிகள் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் அவனுக்கு ஞானிகள் சத்தியத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்கன்னு தெரியும் அந்த வார்த்தை வந்து இவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது என்ன கேட்குது இவன் காதில்லைன்னா ஞானி இது தேவனுடைய பாதம் தரையில் படாது நிழல் தரையில் விழாது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு இவன் பார்க்குறான் இந்த தேவனுடைய பாதம் தரையில் தான் இருக்குது இந்த தேவனுடைய நிழல் தரையில் விழுது அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஓஹோ இது நம்மளை நைஸாக சிக்க வைக்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு ட்ரிக்கு இதிலேருந்து நாம் தப்பிச்சிடணும் சொல்லிட்டு இல்லைங்க ஐயா நான் வந்து ஒரு நாளும் திருடினதே கிடையாது சொல்லிட்டு ஒரு பொய் சொல்கிறான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறான் நீங்கள் தேவன் சொல்லுன்னு தெரியுது நான் திருடவே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் வேறு வழி இல்லாமல் அவன் விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இவனுக்குள்ள ஒரு சிந்தனை வருது அந்த ஞானினுடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டதுனால இன்னைக்கு அவனுடைய உயிர் தப்பிக்கப்படுது இதுவே வந்து அன்னைக்கு அந்த காலில் முள் குடு குத்தாம அவன் வந்து அப்படியே கண்ணையும் காதையும் மூடி போயிருந்தான்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பான் ஓ உண்மையான தான் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு உண்மையை உளறி மாட்டிக்கிட்டு அவன் தலை பறி போயிருக்கும் ஆகவே அந்த க்ஷணம் அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது என்ன மாற்றம்னா ஓ சத்தியத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தையே நம்முடைய உயிரை காப்பாத்துச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம சத்தியத்தையே பின்பற்றி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு உன்னதமான ஒரு உணர்வு பிறக்குது அப்புறம் எந்த ஞானியினுடைய வார்த்தையை அவன் கேட்டான்னா அவர்கிட்ட போய் சேரனா சேர்ந்து பிற்காலத்தில் அவன் ஒரு உத்தமமான மனுஷனாக வாழ்ந்துடுறான் மாறி வாழ்கிறான்றது தான் அந்த கதை இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னன்னா ஞானினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியத்தின் வெளிப்பாடு இந்த வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி ஆனந்தமாக வாழணும்னா நாம இருக்கின்ற அந்த சத்தியத்தினுடைய வழியில் வந்து வாழ ஆரம்பிக்கணும் இப்போ சட்டையே போடாத ஊரில் சட்டை போட்டவன் முட்டாள் அப்போ சத்தியத்தினுடைய வழியில் எப்படி வாழணுன்ற ஒரு நுட்பத்தை அறியாத இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் அறியாத இந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி நினைக்கிற ஒருத்தன் வந்து மற்றவங்க கண்ணுக்கு முட்டாளாக தான் தெரியும் எப்படி சட்டை போட்டவன் சட்ட போடாதவன் ஊரில் முட்டாளோ அந்த மாதிரி சத்தியத்தின் வழியும் அறிவின் வழியும் வாழ நினைக்கிறவன் அப்படி வாழ தெரியாத மக்கள் கூட்டத்தில் வாழும்போது அவன் முட்டால் போல தான் காட்சியளிப்பான் ஆனால் முடிவில் தான் தெரியும் யார் முட்டாள் என்று ஆகவே அன்பானவர்களே நாம் இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி பிறந்தோம் அப்படின்னா சத்தியம் என்ற ஒரு உண்மை அந்த உண்மை தான் இறைவன் சொல்கிறோம் இயற்கைன்னு சொல்கிறோம் எல்லா பல பேர்கள் அழைக்கப்படுறோம் அந்த ஒரு நூதனமான ஒரு மூலமான அந்த உண்மையை நாம் உணர முயற்சி செய்து அதை உணர்ந்து வாழ்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை வந்து நம்முடைய கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும் இந்த வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க வேறொரு பரிணாமத்தில் நாம் வாழ்வோம் அந்த உணர்வு மேலான உணர்வாக என்று இருக்கும்